Maria Bruna. Peace be with you friends, welcome to Azerbaijan Farm. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு நம்ம எங்கள் ஊரில் வந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுக்கிறார். வாத்து, இது புறா, அப்புறம் ஜல்லிக்கட்டு மாடு, கோழி, இந்த மாதிரி நிறையா வச்சு வளர்க்குறாரு. அவர்கிட்ட தான் என்னோடய நண்பருக்காக நம்ம வாத்து வாங்க அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு அந்த ஃபார்மை அப்படியே எடுத்து உங்கள்ட்ட காமிச்சிடலாம்னு சொல்லி தான் நாங்களும் ஒரு வாரமாக ட்ரை பண்ணோம் போகலான்னு. ஒரே மழை டைம் போகவே முடியல, கடைசியில் ஒரு நைட்டு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. நைட்டு போய் முடிஞ்சளவுக்கு நாங்கள் வீடியோ கவர் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களோட ஆதரவு இருந்தால் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு பகல் நேரத்தில் போயிட்டு அந்த நல்ல ஒரு வீடியோ எடுத்து போகலான் இருக்கோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த அங்கே அவர்கிட்ட பேசின சவுண்ட் வந்து அந்தளவுக்கு எவ்வளோ வரும், பூச்சி சவுண்டு அந்த சவுண்டாக இருந்தனாட்டி அவங்க சவுண்ட் அதிகமாக கேட்காதனாட்டி. இப்போ நாங்களே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வாத்தபம் எப்படி நடத்துகிறாங்க, அப்புறம் அந்த புறாக்கள்லாம் எவ்வளோ ரேட்டு விற்கிறாங்கன்ட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வச்சு நண்பர் பேர் வந்து ராமு. அவர் வந்து எங்கே இருக்காரோ அவரோட கரெக்டான லொக்கேஷன்டா, சிவகங்கையிலேருந்து 5 கிலோமீட்ரு கண்டனின்னு ஒரு ஊரில் அவருடைய ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. அவருடைய நம்பர் உங்களுக்கு வாத்துகள் தேவைப்பட்டால் அவர் நம்பரை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிட்டு அவரை வாட்ஸ்அப்லேயே ரெடி ஃபோன்லேயே தொடர்பு கொண்டு இது பண்ணுங்கள். வாத்தோட ரேட் அவர் என்ன சொல்கிறா அப்படின்னா, முட்டையிடுற வாத்து வந்து ஒரு வாத்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறாப்பிலையா, முட்டையிடாத வாத்துனா 300 ரூபாய்க்கு கொடுக்குறாப்பிலையா. அது மாதிரி வாத்தோட முட்டைகள் வந்து 5 ரூபாய்க்கு ரேட்டில் கொடுத்துட்ருக்காப்பிலையா. நல்லா குறைய ரேட்டில் தான் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து பார்க்கும்போது அங்கே போய் வாங்குறது ரொம்ப சீப்பாக தெரியுது எங்களுக்கு. உங்களுக்கு உங்களுடைய ஊர் ஏதாவது எவ்வளோ வாத்து ரேட்டு போயிட்டுருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி எங்கள் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுபோக அவர் புறாக்கள் வச்சுக்கிறாப்பிலையா, புறாக்கள் வந்து ஜோடி வந்து 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா ரேட்டு இந்த ரேட்டு கொடுக்குறாப்பிலையா. இல்லாமல் அவர் இருக்கிறது ஃபுல்லாமே நார்மல் புறா. அது பார்த்திங்கன்னா ஒரு அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு 200-300 ரூபா புறாக்கெட்டு வச்சுருக்கிறாப்பில். அப்புறம் அதுபோக ஜல்லிக்கட்டு மாடு எல்லாமே அவர் வச்சுக்கிறாரு. ஜல்லிக்கட்டு மாடும் சேல் பண்ணுவாங்க. அது மாதிரி கோழிகளில் வந்து ஜாதி கோழிகள் வச்சுக்கிறாரு, அதுவும் அவங்களுக்கு சேலுக்கு இருக்கான். நீங்கள் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு டேரக்டே அவரை கனெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அது மாதிரி வாத்து வந்து அவங்க ஒரு நாள் குஞ்சும் அந்த ஒரு வார குஞ்சு எல்லாமே சேல் பண்ணுறாங்கன்னா அவர் வாங்கிக்கலாம். சிங்கிளாக தேவைப்படுற ஜோடி அப்படி அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அவங்க வந்து இதுவரையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணது இல்லையா, அந்த மாதிரி வசதி இல்லை, வருங்காலத்தில் பண்ணலான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி போய் தேவைன்னா நீங்கள் நேராக போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான வார்த்தை நீங்கள் பிடிச்சே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவருடைய புறாவை தான் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புறாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஜோடிகிட்ட வச்சுருக்காப்புல. நல்ல புறாக்கள் நல்லா எல்லாமே நல்லா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த சீசனில் அவரோட இடத்துல போடுறதுக்கே அவ்வளோ ஒரு சமஸ்மாக எப்படின்னா, ஒரு காடு அதுலேருந்து ஒரு கம்மாயிலேருந்து ஒரு 2-3 வயல் தள்ளி அந்த வயலுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ மழை டைம் நட்டி ஃபுல்லாமே எல்லாமே தண்ணியாக தான் இருந்துச்சு, தண்ணிக்குள்ள தாங்க நடந்து போனோம். இப்போ நீங்கள் அந்த வாத்தை பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக தண்ணியில் தான் நிற்கும். அது மாதிரி நம்மளுக்கு இப்போ இதை அந்த அந்த இடத்துலையுமே அவருக்கு புறாக்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் எல்லா புறாவுமே நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு. அவர் நீங்கள் புறாக்கள் நீங்களே பாருங்கள். இது ஜோடி வந்து பெரிய செட் வந்து 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா ரேட்டு, அதாவது கால் பாம்ஸ் கொண்டு இருந்தால் அது ஒரு ரேட்டு, கால் பாம்ஸ் இல்லாத ஒரு ரேட்டு அப்படி சொல்கிறாப்புல. அது மாதிரி புறாக்களும் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை. புறாக்கள் நீங்கள் வந்து நேராக வந்து உங்களுக்கு என்ன புறா பிடிச்சிருக்கோ அந்த புறாக்களை வந்து அவர் தருவாப்பிலையா. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஒரு 4 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காப்பிலையா. இந்த ஃபார்ம் வந்து இன்னமும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறத அவர் பிளானில் இருக்குன்னு சொன்னாப்பில. ஆனால் பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு வயலுக்கு நடுவில் ஒரு சின்ன கொட்டை அமைச்சிட்டு அவங்க அப்பா மட்டும் இங்கே படுத்து கவலில் இருப்பாப்பில. இதில் அதெல்லாம் பண்ணி அப்புறம் நைட் வந்து பக்கத்தில் 2 கம்மாயில் இருக்குது, அந்த கம்மாயில் தான் அந்த வாத்தை மேய்ச்சல் கூட்டி போகிறாங்க. அவர் புறாக்கள் எப்போ உங்கள நார்மலாக திறந்துட்டா வயலில் மேய்ஞ்சிட்டு அவங்க சும்மா நான் இது அரிசி மட்டும் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பசங்க பயில பார்த்துருப்பீங்க, அவர் தான் இங்கே ஃபுல்லாக நிற்கிறாப்புல. நம்மளுக்கே போகிறதுக்கு பயமாக இருக்கணும், இருட்டுக்குள்ளே இது அவர் தைரியம் பண்ணிட்டு அவர் தான் போய் வாத்தை பிடிக்கிறதும் புறாக்களை காட்டுனது இல்லாமல் அந்த பையன் தான் பண்ணாப்புல. இந்த வயசுலேயே இவ்வளோ ஆர்வமாக இருக்காப்புல, வருங்காலத்தில் அவர் தான் இது பண்ணி ஃபுல்லாக பார்ப்பார் வேலை. அந்த மாதிரி நம்ம சின்ன பசங்க சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு இதை தைரியத்தை வளர்த்துட்டா நம்ம எங்கே வேணாலும் இந்த நைட் நேரம் தைரியம் போயிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய காவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாய் மட்டும் வச்சுக்கிறாங்க. அப்புறம் அதுபோக திருட்டு பயம் எதுவும் இல்லை, வேட்டை வேட்டைகள் வந்து வேட்டை நாய் மிருகங்கள் எதுவும் வர்றதில்லை அப்படின்னாங்க. அந்த வாத்தை பாருங்கள், தண்ணி கூட தான் நிற்கும் அழகாக. ஒரு 200-250 வாத்துக்கிட்ட வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வாத்தும் அப்படி தான், நீங்கள் வந்து அவங்க சொல்கிற வாத்தில இல்லை, உங்களுக்கு எந்த வாத்து பிடிச்சிருக்கோ எதை வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நானும் பெண்ணும் எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம இங்கே வந்த முக்கிய நோக்கமே வாத்து வாங்குறதுக்கு, நண்பருக்கு ஒரு 4 பெண் வாத்து வாங்குறதுக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாட்டி இங்கே போய் ஃபார்மில் வாங்கினா கம்மியாக இருந்தது இங்கே வந்திருக்கிறோம். அதுபோக அவர்கிட்ட ஒரு 2 வாத்து மேல் வாத்து நிற்குது, அது நேரத்தையும் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஒரு இடம் தான் ஒரு மீன் கொட்டை. அது எப்படின்னா ஒரு போர்லேருந்து தண்ணி எடுத்து மீன் கட்டில் விடுறாங்க, இங்கேருந்து தண்ணி எடுத்து விவசாய நிலத்துக்கு விட்டு விவசாயம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க அந்த இடத்த. ஒரு காட்டுக்குள்ளே இருந்தாலுமே அந்த இடத்த அழகாக அமைச்சு வச்சுக்கிறாங்க போர்லாம் போட்டு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா
இதுதான் அவருடைய நாய்க்குட்டி, அவர் பெரிய நாய் ஒரு நிற்கு, இதுதான் அவர் காவல் நாய். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து நண்பர்கள் வந்து வாத்து பிடிக்க போகிறோம். அந்த வாத்து நம்ம எப்படி எப்படி பிடிக்கிறாங்க எப்படி கொடுக்குறாங்க நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வார்த்தை தம்பி வந்து பிடிச்சி கொடுத்துட்டாப்புல. இப்போ அடுத்ததாக இது ஒரு பெண் வார்த்தை தான். அதாவது நாங்கள் வந்து கேட்டால் எங்களுக்கு நாலுமே நாலு கலர் நம்ம கேட்டோம். தம்பி போய் பார்த்து பார்த்து கலர் பிடிச்சிட்டு இருக்கா, லைட் அடிச்சுட்டு இருக்கோம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டுமே இறங்கி வார்த்தை பிடிக்க போயிட்டாப்புல. இந்த தம்பி அவருக்கு தைரியமாக போயிட்டு அவ்வளோ வார்த்தையும் கரெக்டாக போய் பெண் வார்த்தை கரெக்டாக பிடிச்சுன்னு கொடுத்துட்றாப்புல. அது மாதிரி உங்கள் இடத்துலையும் இந்த மாதிரி தண்ணி வசதி இருந்துச்சா, தண்ணி இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக வாத்து வாங்கி வரலாம். வாத்து ஒரு நல்ல வருமானம். வாத்துகளுக்கு அதிகமான நோய் வராதுன்னு என்னோட நண்பர் சொல்றாப்ல. வாத்துகள் வந்து கோழியோட நல்லா ஸ்ட்ராங்காக கிளைமேட் தாங்குறது, மற்றபடி நோய் எதிர்த்து சக்தி அதிகமாகும்னு சொல்கிறாப்புல. அது மாதிரி நம்ம வாத்துகளும் நீங்கள் நம்ம கோழி வளர்த்துக்கிட்டா இந்த மாதிரி வாத்துகளும் வாங்கி வரலாம். நம்ம ஏதாவது ஒன்று கை விட்டாலும் ஒன்று கை கொடுத்துருக்கோம். அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எதுலையுமே நஷ்டமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பிளாக் வாத்து பிடிச்சி கேட்டாலும் பிளாக் வாத்து பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இப்போ நம்ம வாத்து வந்து நேராக போய் வாங்குறதுனாட்டி அவங்க சொன்ன ரேட்டோட நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. நம்ம கம்மியாக கொஞ்சம் கேட்டு வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்குனாட்டி அவங்களுக்கே மனசு இதாகி கொஞ்சம் ஒரு 50-100 குறைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குறைச்சி நான் வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.